கோலிவுட்டில் சிறந்த நட்சத்திர தம்பதிகளாக திகழ்ந்து வருகிறார்கள் நடிகர் விஜய் சங்கீதா. மேலும் இவர்களுக்கு திருமணமாகி 20 ஆண்டு காலமாக ஒன்றாக வாழ்ந்து வருகின்றார்கள். இவர்களுக்கு சஞ்சய் என்ற மகனும் ஷாஷா என்ற மகளும் இருக்கிறார்கள். சினிமா துறையில் மாஸ்க் ஆட்டி கொண்டிருக்கும் தளபதி விஜயின் தீவிர ரசிகைதான் சங்கீதா. தளபதி விஜய் அவர்கள் மீது கொண்ட பற்றின் காரணமாக சங்கீதா நம்ம தளபதியை திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு ஆகஸ்ட் 25 தேதி 1999 திருமணம் நடந்தது. சினிமா துறையில் பிரபலமான இயக்குநரின் மகனாக விஜய் இருந்தாலும் அவருடைய படங்கள் எல்லாம் ஆரம்பத்தில் தோல்வியில்தான் முடிந்தது. பின்னர் அவருக்கு திருப்பு முனையாக அமைந்த படம் என்று பார்த்தால் பூவே உனக்காக படம்தான். இந்த படத்திற்கு பின்புதான் விஜய் அவர்களுக்கு சினிமா துறையில் பட வாய்ப்புகள் வர தொடங்கின. பின்னர் விஜய்க்கு என ஒரு தனி ரசிகர் பட்டாளமும் கூடியது. மேலும் விஜய்க்கு ரசிகர்கள் மட்டுமல்ல தீவிர பெண் ரசிகையும் உள்ளார்கள். அதில் ஒருவர் தான் நம்ம சங்கீதா. விஜய்க்கும் சங்கீதாவுக்கும் எப்படி திருமணம் நடந்தது? சங்கீதா அவர்கள் இலங்கையை பூர்வீகமாக கொண்டவர். ஆனால் இவர்கள் குடும்பத்துடன் லண்டனில் வசித்து வந்தார்கள். நடிகர் விஜயை பார்க்க வேண்டும், அவருடன் எப்படியாவது பேச வேண்டும் என்பதற்காக லண்டனில் இருந்து புறப்பட்டு சென்னைக்கு வந்தார். இதனைத் தொடர்ந்து சங்கீதா அவர்கள் தளபதி விஜயை பார்ப்பதற்கு பிளிட் சிட்டியில் நடந்த ஷூட்டிங்க்கு வந்தார். பின் விஜய் அவர்கள் ஷூட்டிங்கில் பிஸியாக இருந்தார். ஆனாலும் சங்கீதா அவர்கள் விஜயை சந்தித்தே தீர வேண்டும் என்று விடாமுயற்சியால் இருந்தார். பின் இதை அறிந்த விஜய் தனக்காக கஷ்டப்பட்டு இப்படி ஒரு பெண் ரசிகை வந்திருக்கிறாரா என்பதை தெரிந்து விஜய் அவர்கள் சங்கீதாவை வீட்டிற்கு அழைத்து சென்றார். சங்கீதாவும் விஜயின் வீட்டிற்கு சென்று அவரது பெற்றோர்களை சந்தித்து பேசி மகிழ்ந்தார். அடுத்த முறை சங்கீதா சென்னையில் இருப்பதை அறிந்து கொண்ட நடிகர் விஜய் அவர்கள் சங்கீதாவை வீட்டிற்கு வருமாறு அழைத்தார். இந்த முறை சங்கீதாவுடன் விஜய் வீட்டிற்கு வந்து அனைவருடன் நேரம் ஒதுக்கி மகிழ்ந்து வந்தார். விஜய்க்கு சரியான ஜோடியாக சங்கீதா தான் இருக்க முடியும் என்று விஜயின் பெற்றோர்கள் முடிவு செய்தார்கள். பின் இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் நேரடியாக சங்கீதாவிடம் விஜயை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா என்று கேட்டுள்ளார். விஜயின் தீவிர ரசிகை சங்கீதாவிற்கு சொல்லவா வேண்டும்? உடனே சரி என்று ஒத்துக்கொண்டுள்ளார். பின்னர் இவர்கள் திருமணம் குறித்து சங்கீதாவின் பெற்றோர்களை சந்தித்து இது அதனுடன் சம்பந்தம் வாங்க விஜயின் பெற்றோர்கள் லண்டன் சென்றிருந்தார்கள். இரு வீட்டார் சம்மதத்துடன் விஜய் சங்கீதா அவர்களுக்கு ஆகஸ்ட் 25 தேதி 1999 திருமணம் நடந்தது. பின்பு 2000 சஞ்சய் என்ற மகனும் 2005 திவ்யா என்ற மகளும் பிறந்தார்கள். இந்த வருடத்தோடு இவர்களுக்கு திருமணமாகி கிட்டத்தட்ட 20 வருடங்கள் கடந்து வெற்றிகரமாக முடிந்துள்ளது. இவர்கள் திருமண வாழ்க்கையை பார்த்து விஜய் சங்கீதாவுக்கு ரசிகர்கள் சினிமா பிரபலங்கள் தங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து வருகின்றனர்.